அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலமானது நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த ஏலத்திலே சிஎஸ்கே, ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய மூன்று அணிகளும் ஒரு சில குறிப்பிட்ட 7 வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்றுடன் ஒன்று இந்த ஏலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த 7 வீரர்களும் யார் யார் என்பது தொடர்பாகவும் அவர்களிலிருந்து இந்த சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி ஆகிய மூன்று அணிகளும் எந்தெந்த வீரர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய அதிகளவான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 7 குறிப்பிட்ட வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மூன்று அணிகளும் போட்டி போடுகின்றன. அதன் அடிப்படையில் அவர்களுடைய முதலாவது தெரிவாக ஒரு இந்திய பகுப்பதிவீச்சாளரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மூன்று அணிகளும் ஒரு மிக முக்கியமான வீரர்களை குறிவைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இம்முறை ஏலத்துக்கு வருகின்ற மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க இந்திய பகுப்பதிவீச்சாளராக காணப்படுகின்ற புவனேஷ்குமார், முகமது ஷமி மற்றும் தீபக் சகார் ஆகிய மூன்று வீரர்களையும் இந்த மூன்று அணிகளும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய இந்த மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் ஒரு பாரிய போட்டி ஒன்று இடம்பெறுவதன் காரணமாக இந்த வீரர்களுடைய ஏலத்தொகையும் அதிகரித்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பெரும்பாலும் புவனேஷ்குமார் அவர்களை இந்த சிஎஸ்கே அணியினரும், தீபக் சகார் அவர்களை ஆர்சிபி அணியினரும், முகமது ஷமியை மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரர் என்கின்ற வரிசையில் ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த மூன்று அணிகளும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இஷான் கிஷன், ஸ்ரேயா சையத், நிதிஷ் ராணா ஆகிய மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காகவே அந்த போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இந்த மூன்று வீரர்களிலிருந்து பெரும்பாலும் ஸ்ரேயா சையர் அவர்களை ஆர்சிபி அணியினரும், இஷான் கிஷனை சிஎஸ்கேயும், அதே போன்று நிதிஷ் ராணாவை மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு இந்திய சுழற்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த மூன்று அணிகளும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஷ்வந்திர சகல், ராகுல் சகார் ஆகிய மிக முக்கியமான இந்திய சுழற்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றார்கள். அதற்கமைய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை சிஎஸ்கே அணியினரும், யுஷ்வந்திர சகலை ஆர்சிபி அணியினரும், ராகுல் சகாரை மீளவும் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு இந்திய சகலதுறை வீரரை பெற்றுக்கொள்வதற்காக கூட இந்த மூன்று அணிகளுக்கு இடையிலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் குருணல் பாண்டியா, போஸ்டன் சுந்தர், ஷாருக் கான் ஆகிய மூன்று வீரர்களுக்காகவே இந்த போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதிலே ஷாருக் கான் அவர்களை சிஎஸ்கே அணியினரும், ஆர்சிபி அணியினர் குருணல் பாண்டியாவையும், மும்பை இந்தியன்ஸ் அணியினர் போஸ்டன் சுந்தர் ஆகியோரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாக காணப்படுகிற ஜெசன் கோல்டர், டிஜே பிராவோ, பனிரு கசரங்க ஆகிய வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த போட்டி இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. இந்த வீரர்களிலிருந்து ஆர்சிபி அணியானவர்கள் பனிரு கசரங்கவையும், அதே போன்று சிஎஸ்கே அணியானவர்கள் ஜெசன் கோல்டரையும், மும்பை இந்தியன்ஸ் அணியினர் டிஜே பிராவோவையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு போகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வதற்கு கூட இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் ஒரு போட்டி இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் ககிசோ ரபடா, பட் கொமின்ஸ், ஜோப்ரா ஆச்சர் ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெறும். அதே போன்று ஒரு துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வெளிநாட்டு வீரரையும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் இந்த மூன்று அணிகளுக்குள்ளும் ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு போட்டி இடம்பெறக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டது. அதன் அடிப்படையில் டேவிட் போனர், ஃபப் டூ பிளஸி, ஜோனி பெஸ்ட்ரோ ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு போட்டி இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் அடிப்படையில் ஆர்சிபி அணியினர் ஜோனி பெஸ்ட்ரோவையும், சிஎஸ்கே அணியினர் டேவிட் போனரையும், மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பப் டூ பிளஸையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இது என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலான ஒரு தெரிவாக காணப்படுகிறது. இந்த கணிப்பு சரியாக காணப்படுறதா இல்லை தவறாக காணப்படுறதா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.